ஓம் விக்னேஸ்வராய நமக்கு குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பபத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சியானது ஸ்ரீ சோபகிரத வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி 20 டிசம்பர் 2023 சரியாக மாலை 5:20 மணிக்கு பெயர்ச்சியாக உள்ளது. சனி சிறப்பு தலங்களான பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களான திருநள்ளாறு போன்ற திருக்கோயில்களில் சனி பெயர்ச்சியானது நடைபெற உள்ளது. இந்த சனி பிரத்தி தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய அலைபேசியினை தொடர்பு கொள்ளலாம். வெளிநாடு வாழ் மக்களுக்கான இந்த சிறப்பு பதிவு. இந்த முழு பதிவையும் பார்க்கும்போது கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் நிகழ்கால உண்மையான முகங்களும் மற்றும் எதிர்காலத்தின் சனி பெயர்ச்சியால் ஏற்படும் அதிர்வலைகளும் பற்றிய முழு பதிவு. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிர்வதன் மூலம் மிகப்பெரிய ஒரு நல்ல பயன்களை பெறுவார்கள் என்பது நிதர்சன உண்மை. கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம்காரங்க தன்னுடைய 5ஆம் இடத்து சனியில் 6ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு விசேஷ அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விசேஷ அமைப்பு தான். ஏன்னா மறைவில் சனி செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். ஏன் கேட்டிங்க அப்படின்னா 6ஆம் இடத்து சனி உங்களுடைய மறைமுக சூழ்ச்சி மறைமுக பொறாமை எதிர்ப்புகள் அப்படிங்கிறது மறையும். 6ஆம் இடத்து மறைவில் சனி போகும்போது எதிரிகளே அஞ்சு நடுங்குவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உங்களை பூர்வீக சான்று பூர்வ புண்ணியத்தில் போய் உட்கார்ந்து உங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் தடையை கொடுத்தது. இப்போ புத்திர பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய யோக காலத்தில் கடி எடுத்து வைக்கிறீங்க. தன்னுடைய 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கலத்திர வழியில் மிகப்பெரிய தொந்தரவு. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னால ஒரு சில குடசல்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோன்னு பிஸ்னஸ் பார்ட்னர் இது லைஃப் பார்ட்னர்கிட்ட நினச்சி பிஸ்னஸ் பார்ட்னரில் இந்த தொழிலை ஏன்டா இவங்களை நம்பி நம்ம ஆரம்பித்தோமோ அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துருக்கும். இதுதான் நிதர்சன உண்மை. அந்த 5ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துக்கு போகும்போது லாபஸ்தானத்தில் ஒரு மிகப்பெரிய அடி. என்ன நினச்சி லாபத்தை வர வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மளால் லாபம் சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிற வேதனையும் இருந்திருக்கும். 5ஆம் இடத்துல தன்னுடைய 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது சனியானவர் நீங்கள் என்ன பேசினாலும் வம்பு வழக்கு பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தனத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கும், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை கொடுத்துருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், மனைவியுடன் பிரச்சனையை கொடுத்துருக்கும் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது அதுலேருந்து மீண்டு இப்போது 6ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த கன்னி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகின்றது அப்படிங்கிறத பற்றி முழு விவரமாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அவங்க அனைவருக்கும் பகிரும்மாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றேன். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பேனலில் உங்களோட வரிசைக்கு எவ்வளோ வீடியோஸ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலில் வரும். அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல் ஆரம்ப திசை அப்படின்னு சொல்லும் போது அனைத்து கன்னிராசி அஸ்தனும் ஜனனகால ஜாதகத்தின் எத்தனை தசா இருப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சந்திர திசை பொதுவாகவே 10 வருஷம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு என்னுடைய கால்குலேஷனுக்கு நான் ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம், ராகு தசை ஒரு 18 வருஷம். மொத்தம் 30 வயசு வரைக்கும் இந்த கன்னி அஸ்தம நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா படிக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அது பள்ளி படிப்பாக இருக்கட்டும் கல்லூரி படிப்பாக இருக்கட்டும் இந்த 2 வகையில் மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு சில அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். புது முயற்சி எடுக்காமல் இருக்கிற விஷயங்களை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் உங்களுடைய விஷயத்தை மேலே கொண்டு வாங்க. புது முயற்சி எடுக்கும் போது ஒரு சில தோல்விகள் அடையிறதுனால மனசு நோகடிக்காமல் இருக்கிற விஷயத்த நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நிலைமை இப்போ நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி இளைய சகோதர வழியில் ஒரு சில இரிட்டேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல தன்னோட 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இளைய சகோதர வழியில் ஒரு சில பாதிப்புகள்லாம் இருக்கும். அது சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை படிப்பு விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு சொல்ல சொல்ல போக அது ஒரு பகையாக மாறக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். 6ஆம் இடத்துலேருந்து தன்னை 3ஆவது பார்வையாக 8ஆம் இடத்துல பார்க்கும்போது கலத்திரத்தில் இதுவரைக்கும் தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் திருமணம் நடைபெறும். திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடைபெறும். ஆனாலும்
மாங்கல்ய ஸ்தானத்தில் பெண்களுக்கு இருக்கும்போது சில திருமண தடைகளும் பெண்களுக்கு கொடுக்கும். ஒரு சில பேருக்கு திருமணம் நடந்தாலும் மாற்று பாலினத்தினருடன் மிகப்பெரிய கவனத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்தது 8 இடத்தை பார்க்கும்போது குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்துலேயும் விபத்துகள் நேராமல் இருக்கிறதுக்கு சில கவனமாக எச்சரிக்கையான ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி 6 இடத்துலேருந்து 7 பார்வையாக 12 இடத்துல பார்க்கும்போது வீண் விரயங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய இருக்கிறதுனால சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது, திருமணம் போன்ற விஷயங்களை பண்ணுறது, கிரகர பிரவேசங்களை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விரயங்களை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது அப்படிங்கிறது. தொழிலையும் நஷ்டம் ஏற்பட ஒரு சில வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 6 இடத்துல சனி இருக்கும்போது எதிரிகள் கண்டு அஞ்சுவார்கள், ஆனாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது குரு திசை 30 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். இந்த குரு திசையில் உங்களுக்கு நன்மையை நடக்குமானா, பெரிய அளவில் நன்மை நடக்கலைனாலும் ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். குடும்பத்தில் ஒரு சுபீட்சம், குடும்பத்தில் நன்மை, குடும்பத்தில் ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது வந்து இந்த குரு திசையில் ரொம்ப சுபமங்கலமான விஷயங்களை நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த குரு திசையில் நடக்கும். இவ்வளோ நாளாக ராகு திசையில் ஒரு சில பேருக்கு நன்மைகளை கொடுத்தாலுமே ஒரு சில பேருக்கு தீயதையும் கொடுத்துருங்க. நான் அந்த குரு திசை முழுக்க நன்மைகள் செய்யுமா அப்படின்னா 6, 8, 12 மறையாமல் இருக்கிறது, நீசம் அடையாமலும் அஸ்தங்கம் அடையாமலும் நீசம் பெறாமலும் வக்கரம் அடையாமலும் இருந்தால் அது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த குரு திசை அப்போது வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நன்மையை கொடுத்துரும். இந்த குரு திசையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடந்தே ஆகும். பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உடும். குடும்பம் நல்ல நிம்மதியாக பரஸ்பர நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த வயசில் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகும். ஏற்கனவே பெண் பிள்ளைகள் ஏதாவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பீங்க. உங்களோட மகன் மகளுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. சில சில விஷயங்களை கவனமாக இருக்கும்போது மட்டுமே இந்த குரு திசை நன்மையை கொடுக்கும். அடுத்தது சனி திசை. 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இந்த சனி திசையானது உங்களுக்கு நடக்கும். இந்த சனி திசையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டார்க் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சனி திசையில் தான். சனி திசையில் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் நெருக்கி இருக்கும், எதிரிகள் உருவாகும், உங்களுக்கு சில பொறாமைகள், கண் திருஷ்டி, ஏவல்கள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். யார்கிட்டையும் வீண் விவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறதும், கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறதும், மாங்கல்ய விஷயத்தில் 3வது நபரோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறதும், வீண் விரயத்தை தவிர்க்கிறதும், இளைய சகோதரர் வழியில் அமைதியாக செல்வதும், இளைய சகோதரர்கிட்ட ரொம்ப மாறுபாடான விஷயத்தில் பண்ணாமல் இருக்கிறதும், இளைய சகோதர வழியில் கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி புது முயற்சிகளால் ஒரு சில தோல்விகள் நடக்கிறதுனால பயத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களும் அமையும். அதனால் இந்த சனி திசையில் மிக கவனமாக இருக்கக்கூடிய திசையை உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் சனி திசையப்போ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நன்மையை கொடுக்கும், அது உங்களை காப்பாற்றும் ஓரளவுக்கு. அதே மாதிரி இந்த சனி திசையில் நீங்கள் செய்ய வேண்டிய கர்மா கடன்கள் எல்லாமே முடிச்சுடணும். திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி அன்னதானம் போன்ற விஷயங்களை சனி திசை பண்ணுங்கள், ரொம்ப நன்மையை கொடுக்கும். இந்த சனி திசை கர்மாக்கு தகுந்த மாதிரியான தண்டனைகளை மட்டுமே கொடுக்கும். இந்த சனி திசையை கடக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமை அவசியம். அதே மாதிரி சனி திசையை பற்றி தெரியணும்னா ஜோதிட ஆலோசனைக்கு என்னுடைய நம்பருக்கு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா இந்த சனி திசையை பார்க்கணும் மட்டும் நினச்சிங்கன்னா பெய்டு கன்சல்டேஷன் இருக்குது. கன்சல்டேஷன் எடுத்தால் உங்களுக்கு மிக விரிவாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து தரப்படும். துல்லியமாக உங்களுக்கு ஒரு பாதை, ஒரு கைட் பண்ணக்கூடிய விஷயங்களாக அது அமையும். அடுத்தது புதன் திசை 65 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த புதன் திசை ராசி அதிபதி திசை. இது ஒரு நல்ல திசை. இந்த திசை காலங்களில் நல்லா வீடு கட்டுவீங்க, நல்ல மனை வாங்குவீங்க, நல்ல பொன் பொருள் சேர்க்கை இருக்கும், உங்களுடைய மனைவி மகள் வழியில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சில கவனங்கள் மட்டுமே இருக்கணுமே தவிர புதன் திசை அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய திசை.
இந்த காலகட்டத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஜனனகால ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்குங்க. இந்த புதன் திசை எங்கே அடிபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6, 8, 12 திசை மறையாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த திசைக்கு. அதே மாதிரி புதன் நீசம் ஆகிறது, புதன் வந்து வக்ரமடைகிறது, புதன் வந்து அசங்கடையாமல் இருக்கிறது தான் இந்த புதன் திசையில் விதிவிலக்கு. அந்த விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்தால் புதன் திசை மிகப்பெரிய யோகமான திசை அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் திசையில் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்களும் அதன் மூலியமாக முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. உள்நாட்டிலே நீங்கள் வேலைக்குள்ள இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன், இன்சென்டிவ், இன்க்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இந்த வயசில் என்னங்க இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வரும்னா உங்கள் மகன் மகளுக்கு கண்டிப்பாக நடந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி புதன் திசையில் ஒரு நல்ல ஒரு படிப்பை உங்களுக்கு கொடுத்து அதன் மூலியமாக நல்ல ஒரு தெளிவான ஒரு தொழிலோ உத்தியோகத்தை அமைத்து தரக்கூடிய ஃபவுண்டேஷனாக அந்த புதன் திசை கண்டிப்பாக அமைஞ்சிரும். புதன் திசையில் நல்ல வேலைக்கு போவாங்க, நல்ல ஒரு சம்பாத்தியம் சம்பாதிப்பாங்க, அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் புதன் திசையில் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி லாபத்தை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் திசையில் கணிதம் சார்ந்த விஷயங்கள், ஜோதிடம் மற்றும் அனைத்து விஷயங்களும், அனைத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய தெளிவையும் முன்னோட்டத்தையும் கொடுத்துரும். உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொடுத்துரும். உங்கள் மகன் மகளுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுத்து அதன் மூலியமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த புதன் திசை ஒரு சில யோகங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கிடமல்ல. இந்த புதன் திசையில் இன்னொரு ஒரு நல்ல நன்மை ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவார்டு, ரெக்கக்னேஷன், ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுடைய கூட இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். இது தவிர்த்து உங்களுடைய குடும்பத்தார்கள் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட், ரெக்கக்னேஷன், ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் உயரும். மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் கன்னிராசி புதன் நட்சத்திரத்தில் புதனுடைய காலங்களில் நல்ல ஒரு ராசியாதிபதி திசையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடையிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் உழைப்பும் கண்டிப்பாக போட்டீங்க அப்படின்னா எக்ஸஸான ஒரு விஷயமாக அது அமையும். சனி திசை போல் வாட்டி வதைக்காமல் புதன் திசை மிகப்பெரிய நன்மையும் பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி கேது திசை 82 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உடல்நிலை பாதிப்பு, மனநிலையில் பாதிப்பு போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த கேது திசையில் நீங்கள் உங்களை அமைதியாகவும் பொறுமையாக கடந்து செல்வது நல்லதை கொடுக்கும். சொந்தக்காரங்க வழியில் ஒரு சில பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது, உங்கள் குடும்பத்தினாரும் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தணும். இந்த கேது திசை ஆன்மீக சார்ந்த விஷயங்களோ, ஆன்மீக சுற்றுலாக்களோ, இல்லை ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப பரிச்சயமாக ரொம்ப உணர்வு ரீதியாக இருக்கும்போது இந்த கேது திசை உங்களுக்கு மிகப்பெரிய அடியிலேருந்து அதை காப்பாற்றும். அந்த கேது திசை உங்களுக்கு நன்மை தரக்கூடுவானால் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கொடுத்துரும். அடுத்தது சுக்கர திசை 89 வயசுலேருந்து 109 வயசு வரைக்கும், ஒரு 99 வயசு வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா உங்களோட குடும்பம் வேறு லெவலுக்கு போகும், நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு போகும், ரெஸ்பெக்ட், ரெக்கக்னேஷன், வீடு தேடி வரும், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரம்பேத்திகளால் ஒரு சில நல்ல பட்டங்கள், பதவிகள், மாற்றங்கள், உங்கள் குடும்பத்தில் சரியான மரியாதைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்துடும். இந்த கன்னிராசி அத்த நட்சத்திரக்காரங்க வழிபாடு பரிகாரங்களாக மாங்கல்யத்தை தானம் பண்ணுறது, பெண்களுக்கு மாங்கல்யத்தை கொடுத்து திருமணம் செய்து வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் நன்மையை கொடுக்கும். இல்லைங்க எனக்கு அந்தளவுக்கெல்லாம் வசதி இல்லைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1 கிராமில் திருமண இது தாலி செஞ்சு உங்களுக்கு கோயில்களில் சமயபுரம் அப்படின்னு அம்மன் கோயிலில் போயிட்டு அந்த தாலியை வந்து சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதை கொடுத்துரும். அதே மாதிரி புது தாலியே நீங்கள் அதை பண்ணி போடலாம், 1 கிராமில் பண்ணி போடலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், அவர் வெற்றிலை மாட்டை சாட்டி வழிபடுவது, வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு பண்ணுறது, புதன்கிழமை தோறும் திருவெண்காடு சென்று வழிபடுவது போன்ற விஷயங்களில் பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது மேம்படும். இந்த புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிமதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.